வணக்கம் நண்பர்களே, நாம் இன்று பார்க்க போவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டின் செப்டம்பர் 7 முதல் 9 வரையிலான நடப்பு நிகழ்வுகள். முதல் நிகழ்வு, தமிழ்நாடு புதிய தொழில் கொள்கை. தமிழகத்தில் 2025 ஆண்டிற்குள் மின்னணுவியல் உற்பத்தி 100 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்த இலக்கு. நாட்டின் மொத்த மின்னணு ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்களிப்பு 25% உயர்த்த இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. தற்போது நாட்டின் மொத்த மின்னணு உற்பத்தியில் தமிழகத்தின் பங்களிப்பு 16% உள்ளது. தேசிய அளவில் மின்னணு உற்பத்தி 2nd வகிக்கிறது தமிழகம். கேசவானந்த பாரதி. அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையை மாற்ற முடியாது என உச்சநீதிமன்றம் வழங்கிய புகழ்பெற்ற தீர்ப்பு தொடர்பான வழக்கின் மனுதாரர் ஆவார். இவர் கேரள மாநிலம் காசர்கோட்டில் உள்ள எட்நீர் மடத்தின் தலைமை மடாதிபதியாக இருந்து வந்தார். கேரள அரசு நில சீர்திருத்தத்திற்கு எதிராக இவர் தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் 13 நீதிபதிகளை கொண்ட அமர்வு விசாரித்து தீர்ப்பு வழங்கியது. உச்சநீதிமன்றத்தில் அமைக்கப்பட்ட அமர்வுகளில் இதுவே அதிகபட்ச நீதிபதிகளை கொண்ட அமர்வாகும். அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளலாம், ஆனால் அதன் அடிப்படையை மாற்ற முடியாது என்று 1973 தீர்ப்பு வழங்கியது. எளிதில் தொழில் துவங்க உகந்த மாநில பட்டியல். தமிழகம் 14th இடத்தை பெற்றுள்ளது. ஆந்திர பிரதேசம் முதலிடமும், உத்தரப்பிரதேசம் 2nd, தெலுங்கானா 3rd பெற்றுள்ளது. சிறு மருத்துவ சிகிச்சை மையங்கள். தமிழகம் முழுவதும் 2000 சிறு மருத்துவ சிகிச்சை மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று முதல்வர் அறிவித்துள்ளார். இந்த மையத்தில் தேவையான மருத்துவ உபகரணங்களுடன் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு உதவியாளர் இடம்பெறுவர். கிரண் உதவியன். மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உதவிட கிரண் உதவியன் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மத்திய சமூக நீதி அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் தாவர்சந்த் கெலாட் துவங்கி வைத்தார். இதன் மூலம் மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இலவச ஆலோசனைகளை பெறலாம். தற்போது 13 மொழிகளுடன் இந்த உதவி மையம் செயல்படுகிறது. அட்டல் குகை பாதை. ஹிமாச்சல் பிரதேசம் மனாலியில் இருந்து லடாக் யூனியன் பிரதேசம் லே வரை அட்டல் குகைப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குகைப்பாதை 9 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இந்தியாவின் இளம் குழந்தைகளின் நிலை அறிக்கை. இந்தியாவின் இளம் குழந்தைகளின் நிலை அறிக்கை மொபைல் கிரீச்சர்ஸ் என்னும் அமைப்பால் தயாரிக்கப்பட்டது. கேரளா, கோவா, திரிபுரா ஆகியவை முதல் 3 இடங்களை பெற்றுள்ளது. தமிழகம் 4th இடத்தை பெற்றுள்ளது. நன்றி.